ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த எம்எஸ் வேர்ட். நாம் இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்ட் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டை தான் நாம் ஷார்ட் ஃபார்மாக எம்எஸ் வேர்ட் இல்லாட்டி வேர்டுன்னு சொல்கிறோம். இந்த எம்எஸ் வேர்டில் நிறைய யூசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்கல் அனிமேஷன், அதாவது 3D அனிமேஷன்லாம் பண்ணுறதுக்கும் நாம் இந்த எம்எஸ் வேர்டை பயன்படுத்துகிறோம். இப்போ கொரோனா வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நாம் எல்லோரும் லாக்டவுனில் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டே வந்தால் நேரடியாக சந்திச்சு கிஃப்ட்டு கேக்லாம் வாங்கி கொடுத்து விஷ் பண்ண முடியறதில்ல. நாம் இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கிற 3D ஆப்ஜெக்ட்ஸை பயன்படுத்தி நியூ இயர் பர்த்டேக்கெலாம் விஷஸ் அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது கிராக்கர்ஸ், பலூன்ஸ்லாம் செட் பண்ணி, நீங்கள் அதில் எழுதியிருக்கிற லெட்டர்ஸ்க்கு ஃபாண்ட், டிசைன், கலர்லாம் சேஞ்ச் பண்ணி, அதுக்கு நிறையா விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லாக அனுப்ப முடியும். இதெல்லாம் எம்எஸ் வேர்டில் எப்படி செய்கிறதுன்னு எம்எஸ் வேர்டை பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், எம்எஸ் வேர்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் விண்டோவோட ஓரத்தில் ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே அதுக்குள்ளே ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடியில் ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பாரில் போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லாட்டி வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணோடனேயுமே உங்கள் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனை காட்டும். இந்த எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனுக்கு பக்கத்துலேயே அது எந்த வருஷனோ அந்த வருஷனையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடது 2010 பேக்கேஜ். 2010 2007 இதே மாதிரி தான். இப்போ நாம் இந்த எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோடனேயுமே நம்மளுக்கு டைரெக்டாகவே ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் எம்எஸ் வேர்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 2019, 2013, 2016 வருஷன் உள்ள எம்எஸ் பேக்கேஜ் எல்லாம் உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா அந்த பேக்கேஜஸ் உள்ள எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு நாம் இப்போ பார்த்துடலாம். உங்கள் விண்டோவோட ஓரத்தில் ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோடனேயே அதுக்குள்ளே ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடியில் ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அந்த சர்ச் பாரில் போய் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லாட்டி வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷன் இயரோட காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணோமோ அதே ஸ்டெப்ஸை தான் இந்த நியூ வெர்ஷனுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். 2007 அண்ட் 2010 வெர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் காட்டாது. டைரெக்டாகவே நாம் எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோடனேயே ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஆனால் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் காட்டும். அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் போய் நாம் தான் ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் விண்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்னால் இதுக்கு முன்னாடி எம்எஸ் வேர்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ். இதுவரை நீங்கள் எம்எஸ் வேர்டில் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் ஓப்பன் பண்ணலன்னா யூ ஹாவ் நாட் ஓப்பன்ட் எனி டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு மெசேஜ் இருக்கும். இப்போ இந்த விண்டோவுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான டெம்ப்ளெட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் இல்லாட்டி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சார்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்கும்போது இந்த டெம்ப்ளெட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன்னு நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எஜுகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறையா டிஃப்ரெண்ட்டான டெம்ப்ளெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை அதுக்குள்ளே செய்யலாம். இங்கே கொடுத்துருக்கிற டிசைனான டெம்ப்ளெட்ஸ்லாம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நார்மலான ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் 2007 அண்ட் 2010 ஓல்டு வெர்ஷன் விண்டோவில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த விண்டோவில் நாம் பார்க்க போகிற ஆப்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு கிளியராக காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த விண்டோவை சின்னதாகிட்டு அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் தனியாக காட்டியிருக்கேன். இப்போ நாம் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த விண்டோவுடைய டைட்டிலை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1-1 கொடுத்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கும். டாக்குமெண்ட் 1ங்கிறது இந்த ஃபைலினுடைய நேம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அப்ளிகேஷனுடைய நேம். இதைத்தான் நாம் டைட்டில் பார்னு சொல்கிறோம். டைட்டில் பாரில் டைட்டிலும் அப்ளிகேஷனுடைய நேமும் இருக்கும். நம்ம எப்போல்லாம் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறோமோ டிஃபீட்டட் செட்டிங்காக அதனுடைய நேம் டாக்குமெண்ட் 1ன்னு தான் சேவ் ஆகிருக்கும். அதை நாம் சேவ் அஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் பாருடைய லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கிற சில டூல்ஸை தான் நாம் குயிக் அக்சஸ் டூல் பார்னு சொல்கிறோம். இந்த டூல் பாருடைய யூஸ் என்னென்னா நம்ம வேலையை ஒரு சிங்கிள் கிளிக்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குயிக் அக்சஸ் டூல் பாரில் ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் சேவ், சேவுங்கிற ஆப்ஷனை தொட்டால் நாம் கரண்ட்டாக என்ன நேமில் நம்ம டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே நேமோட சேவ் ஆயிரும்.
நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்குமெண்ட்டுடைய நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணுன்னா அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு நாம் இதுக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்து இருக்கிற ஐக்கான் அண்டூ, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், சேவ் ட்ரீ சேவ் வாட்டர்னு. நான் இந்த ரெண்டு சென்டென்ஸும் எழுதிட்டு அண்டுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டில் நான் கடைசியாக செஞ்ச வேலை டெலீட் ஆயிடும். இந்த டாக்குமெண்ட்டில் நான் கடைசியாக சேவ் வாட்டர்னு எழுதியிருந்தேன், அதுக்கப்புறம் அண்டூ பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த சேவ் வாட்டருங்கிற சென்டென்ஸ் டெலீட் ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை தரம் நீங்கள் இந்த அண்டூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் சேவ் வாட்டர் டெலீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அண்டூ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சேவ் ட்ரீஸும் டெலீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த அண்டூ பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ண எல்லா வேலையும் நம்மளுக்கு திரும்ப வரணும்னா ரீடுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னே மறுபடியும் நான் எழுதியிருந்தேன் இந்த சேவ் ட்ரீ சேவ் வாட்டர் நம்ம டாக்குமெண்ட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த குயிக் அக்சஸ் டூல் பார்லேயே அண்டூக்கு அடுத்து ஒரு டவுன் ஆரோ மார்க் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு அப்பியர் ஆகும். அந்த மெனுவோட பேர் கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார். கஸ்டமைஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்டூ ரீடுங்கிறது மட்டும் ஒரு பாக்ஸில் டிக் போட்டு காட்டியிருக்கு. ஏன்னா இப்போ நாம் இந்த மூணு ஐக்கான்ஸை தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம், மற்றதெல்லாம் ஹிடனில் இருக்குது. அதையும் எனேபிள் பண்ணால் இந்த குயிக் அக்சஸ் டூல் பாரோட அதுவும் ஆட் ஆயிரும். நான் இந்த கஸ்டமிக் மெனுவிலேருந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரையும் எனேபிள் பண்ணுறேன். அதை ஒரு தரம் நீங்கள் கிளிக் பண்ணால் அது எனேபிள் ஆகி குயிக் அக்சஸ் டூல் பாரோட ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரும் குயிக் அக்சஸ் டூல் பாரோட ஆட் ஆயிடுச்சு. இந்த குயிக் அக்சஸ் டூல் பாரே நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் தான். இதில் இன்னும் நிறையா டூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குயிக் அக்சஸ் டூல் பார்க்கு பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள் மாதிரியான ஐக்கான் இருக்கும், அதுக்கு பேர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மெனு அப்பியர் ஆகும். அந்த மெனுவில் ஃபஸ்ட்டு நியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். நியூங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ நாம் கரண்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட் விண்டோவுக்கு மேலே இன்னும் ஒரு புதுசான டாக்குமெண்ட் விண்டோ ஆட் ஆகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா கீபோர்டில் சிடிஆர்எல் ப்ளஸ் என்னென்னு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஆட் ஆயிரும். அப்படி புதுசாக ஆட் ஆகக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு டாக்குமெண்ட் டூன்னு நேம் டிஃபீட்டடாக காட்டும். நீங்கள் புதுசாக ஆட் பண்ண டாக்குமெண்ட் விண்டோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் க்ளோஸ் பட்டனை தட்டி அந்த விண்டோவை விட்டு க்ளோஸ் ஆகிடலாம். அடுத்த ஆப்ஷனாக ஓப்பன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இதுக்கு முன்னாடி நாம் சேவ் பண்ண ஃபைல்ஸினுடைய நேமெல்லாம் காட்டும். இதிலிருந்து நீங்கள் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓப்பனுடைய யூஸ் என்னென்னா சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். அடுத்த ஆப்ஷன் சேவ்னு இருக்குது, சேவை கிளிக் பண்ணால் நாம் டாக்குமெண்ட் என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் சேவ் ஆயிரும். இந்த சேவுங்கிறது நம்ம டாக்குமெண்ட் நேமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனையே காட்டாது. அடுத்தது சேவஸ், இந்த சேவஸை கிளிக் பண்ணால் அஞ்சு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டுங்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கிற வேர்டு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். வேர்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே ஃபைல் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நம்மளுக்கு பிடிச்ச நேம் கொடுத்து அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம் கொடுத்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணால் தான் நீங்கள் அதை அர்ஜெண்ட்டாக சர்ச் பண்ணும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்ஸும் சேவ் பண்ணால் தான் டெலீட் ஆகாமல் பத்திரமா இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை மறக்காமல் சேவஸில் நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இந்த சேவுக்கும் சேவஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம டாக்குமெண்ட் எந்த நேமில் இருக்கோ அதே நேமில் சேவ் ஆயிரும். சேவஸை கிளிக் பண்ணால் நம்ம டாக்குமெண்ட் நேமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை காட்டும், அதில் போய் நம்மளுக்கு பிடிச்ச நேம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ்க்கு அடியில் அடுத்ததாக கொடுத்துருக்க ஆப்ஷன் பிரிண்ட். எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நாம் அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நாம் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோன்னா அதில் எத்தனை பேஜஸ் இருக்கணும், அது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் பிரிண்ட் ஆகணுமா இல்லை கலர்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணுமான்னு செட் பண்ணிவிட்டு தான் பிரிண்ட்டுக்கே கொடுப்போம். இந்த எம்எஸ் வேர்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்கள் பிரிண்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை சரி பார்க்கணும். அதில் எத்தனை பேஜஸ் இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு எழுத்துக்கள் கலர்லாம் வரணுமோ அதெல்லாம் அசைன் பண்ணணும். அதுக்காக நாம் இந்த டயலாக் பாக்ஸில் மூணாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் தான் பிரிண்ட் ப்ரிவ்யூ. அந்த பிரிண்ட் ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும்.
இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா பிரிண்டருடைய நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அடுத்தது நம்பர் ஆஃப் காப்பீஸ்னு இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு எத்தனை காப்பி எடுக்கணுமோ அந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கலாம். அடுத்தது பேஜ் ரேங்க்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேஜையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா ஆல்னு டிக் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட பேஜ் தான்னா பேஜஸ்னு இருக்கிறதுல அந்த குறிப்பிட்ட பேஜ் நம்பரை 3-5 அந்த நம்பரை டைப் பண்ணலாம். எந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இந்த விண்டோவில் செட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். அப்படி ஓகே கொடுத்தோடனே இந்த விண்டோவை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இதில் மறுபடியும் 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ரெண்டாவதாக இருக்கிற குயிக் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் டைரெக்டாகவே பிரிண்டருக்கு போயிடும். அதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் ப்ரிப்பேர். இந்த ப்ரிப்பேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அதுக்குள்ளே ஒரு 6 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனை தொட்டால் அதுக்குள்ளே ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அந்த விண்டோவில் ஆத்தர் நேம், டைட்டில், சப்ஜெக்ட், கீவேர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆத்தர் நேம்னா அந்த டாக்குமெண்ட்டை யார் ரெடி பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய நேமு ஆத்தருங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த பாக்ஸில் டைட்டில்னு இருக்கும். டைட்டில்னால் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹெட்டிங். அடுத்தது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுங்கிற பாக்ஸில் உங்கள் மொத்த டாக்குமெண்ட் எது ரிலேட்டடாக இருக்கோ அதனுடைய நேமை கொடுக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து கீவேர்ட்ஸ்னு இருக்கும். கீவேர்ட்ஸ்னால் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது முக்கியமான வார்த்தைகள் இருந்தால் அந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த கீவேர்ட்ஸுங்கிற பாக்ஸில் டைப் பண்ணலாம். இந்த பாக்ஸில் எல்லா ஆப்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனில் போய் டாக்குமெண்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமாக அந்த டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் தான் இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி அந்த பேராகிராஃபை ஹிடன் பண்ணிட்டேன். அந்த பேராகிராஃபை ஹிடன் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ நான் இந்த டயலாக் பாக்ஸில் கடைசியாக இருக்கிற ஹிடன் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட்னு கொடுக்குறேன். அப்படி இது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது டெக்ஸ்ட்டு ஹிடன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்துச்சுன்னா இது இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹிடன் கொடுத்துருந்த பேராகிராஃபை இது காட்டுது. இந்த பேராகிராஃப் இந்த டாக்குமெண்ட்டில் ஹிடன் ஆகிருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு. இந்த பேராகிராஃப் இருக்கட்டுமா இல்லை ரிமூவ் ஆல் கொடுத்துடலாமான்னு நான் இந்த இடத்துல ரிமூவ் ஆல் கொடுத்துட்டேன். அதனால் இந்த பேராகிராஃப் இந்த டாக்குமெண்ட்டை விட்டு டெலீட் ஆயிடுச்சு. வேற எந்த ஹிடனான கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிற சென்டென்சஸும் இந்த டாக்குமெண்ட்டில் இல்லைன்னா நோ ஹிடன்னு ஒரு மெசேஜ் காட்டும். அதுக்கப்புறம் நாம் இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனோட யூஸ் என்னென்னா நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஹிடனான இன்விசிபிளான டெக்ஸ்ட் இருந்தால் அதை நம்மளுக்கு செக் பண்ணி காட்டும். அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் தான் என்கிரிப்ட் டாக்குமெண்ட். இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருந்து அதே பாஸ்வேர்டை கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட். உங்கள் டாக்குமெண்ட்டை வேறு யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரி செக்யூரிட்டி லாக் போட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கிறதுக்கு நாம் இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஒரு தடவை உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதனால் கொடுக்கும்போது பாஸ்வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் தான் ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர். ஆட் அ டிஜிட்டல் சிக்னேச்சர்னா உங்கள் சிக்னேச்சரை ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பாஸ்வேர்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை எப்போல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்கள் சிக்னேச்சர் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்ணும்போது அது கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் தான் மார்க்கஸ் ஃபைனல். உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லைங்கும் போது இந்த மார்க்கஸ் ஃபைனலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்கள் டாக்குமெண்ட்டில் ரெண்டு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு விண்டோவில் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி மார்க்கஸ் ஃபைனல்னு கொடுத்துடலாமான்னு கேட்கும். அதுக்கு ஓகே கொடுத்துடலாம். ரெண்டாவதாக டிஸ்பிளே ஆகிற விண்டோ என்ன சொல்லுன்னா நம்ம டாக்குமெண்ட் மார்க்கஸ் ஃபைனல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு எடிட்டிங்கோ சேஞ்சஸோ பண்ண முடியாது. இந்த விண்டோவுக்கும் நம்ம ஓகே கொடுத்துடலாம். நம்ம டாக்குமெண்ட் மார்க்கஸ் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் பாரை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆனால் நம்ம டாக்குமெண்ட் மார்க்கஸ் ஃபைனல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்க்கஸ் ஃபைனல் கொடுத்த டாக்குமெண்ட்டை ஒரு தரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ கிரே கலரில் மாறியிருக்கும். அதுக்கு மேலே அந்த விண்டோவில் எந்த ஒரு எடிட்டிங்கோ இல்லை சேஞ்சஸோ பண்ண முடியாது. அதனால் மார்க்கஸ் ஃபைனல் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க.
அடுத்தது ரன் காம்பட்டிபிலிட்டி செக்கர். இந்த ரன் காம்பட்டிபிலிட்டி செக்கருடைய யூஸ் என்னென்னா, நம்ம டாக்குமெண்ட் எல்லா வெர்ஷனுக்கும் பொருந்தக்கூடியதான்னு பார்த்து செக் பண்ணும். அப்படி பொருந்தலைன்னா அந்த இடத்துல இருக்கிற மிஸ்டேக்கை ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் காட்டும். அதை நாம் சேஞ்ச் பண்ணிட்டால் நம்ம டாக்குமெண்ட்டை எல்லா வெர்ஷனுக்கும் சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரிப்பருக்குள்ளே இருக்கிற 6 ஆப்ஷன்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது சென்ட்டுங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம டாக்குமெண்ட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா சென்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்ட்டை கிளிக் பண்ணோன்னே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்கள் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். அடுத்தது பப்ளிஷ். பப்ளிஷ்னால் நம்ம டாக்குமெண்ட்டை ஏதாவது வெப்சைட்லேயோ இல்லை கூகுள்லேயோ ஷேர் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் நாம் பார்க்க போகிற கடைசி ஆப்ஷன் தான் க்ளோஸ். க்ளோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கரண்ட்டாக நாம் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த விண்டோவுடைய ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த 3 பட்டன்ஸையும் டோட்டலாக சேர்த்து விண்டோ கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறோம். ஒரு விண்டோவையே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த 3 பட்டன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மினிமைஸ் பட்டன், செகண்ட் ஒன் மேக்ஸிமைஸ் பட்டன், தேர்ட் ஒன் க்ளோஸ் பட்டன். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த மினிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம விண்டோ மினிமைஸ் ஆயிரும், சைஸில் சின்னதாயிரும். செகண்ட் இருக்கிற பட்டன் தான் மேக்ஸிமைஸ் அண்ட் ரீஸ்டோர் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் விண்டோ இருக்கும்போது நான் இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு இந்த விண்டோ நார்மலான சைஸ்க்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நார்மலான விண்டோ சைஸ்லேருந்து இந்த விண்டோவை பெருசாக்கணும்னா மறுபடியும் இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணணும். விண்டோவை ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு மாற்றுறதும் அதை கொஞ்சம் நார்மல் ஆக்கிறதும் தான் இந்த மேக்ஸிமைஸ் அண்ட் ரீஸ்டோர் பட்டனுடைய யூஸ். கடைசியாக இருக்கிற பட்டன் தான் க்ளோஸ் பட்டன். இந்த க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நாம் கரண்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட் விண்டோவை விட்டு க்ளோஸ் ஆகி வெளியில் வந்துடுவோம். இந்த விண்டோ கண்ட்ரோல்ஸ்க்கு அடியில் ஒரு சிங்கிள் ரோவில் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த ரோவை நாம் டேப்ஸ்னு சொல்லுவோம். இந்த டேப்ஸ்க்கு அடியில் ஃபாண்ட்டு, போல்டு, பேராகிராஃப்னு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு லென்த்தான பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸ்க்கு பேர் ரிப்பன். இப்போ இந்த ஹோம் டேபை ப்ரெஸ் பண்ணால் இதுக்குள்ளே கட், காப்பி, பேஸ்ட், லெட்டர்ஸ்க்கு கலர், ஃபாண்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு டேபையும் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே நிறையா ஐக்கான்ஸ் வரும். இந்த டேபை பற்றிய ஃபுல் டீட்டெயிலை நாம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரிப்பனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் இருக்கும். நாம் ஒரு ஸ்கேலை தான் ரூலர்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர்னு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கிற ரூலர்லையும் இருக்குது. நாம் ஒரு ஸ்கேலை மெஷர்மெண்ட்ஸ் அளவெடுக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்டில் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவோம். ஸ்கேலை எப்படி நம்ம நோட்டில் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கிற ரூலரையும் மார்ஜின் லைன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அது எப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம். எம்எஸ் வேர்டில் 2 ரூலர் இருக்கும். ஒன்று ரிப்பனுக்கு அடியில் இருக்கும், இன்னொன்று லெஃப்ட் கார்னரில் இருக்கும். லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ரூலர் பேர் வர்டிகல் ரூலர். ரிப்பனுக்கு அடியில் இருக்கிற ரூலர் பேர் ஹரிசாண்டர் ரூலர். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரூலரை நாம் மார்ஜின் லைன் செட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஹரிசாண்டர் ரூலரை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. உங்கள் மவுஸ் பாயிண்ட்டை அதனுடைய கார்னரில் வச்சிங்கன்னா உங்களால் ரெண்டு சைடுமே நகர்த்த முடியும், ட்ராக் பண்ணி கொண்டு வர முடியும். உங்கள் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக் பண்ண இடம் மட்டும் ரூலரில் ப்ளூ கலரில் ஷேடாகிருக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கர்சர் பாயிண்ட்டு ட்ராக் பண்ண இடத்துக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக காட்டும். அந்த கர்சர் பாயிண்ட் காட்டுற இடத்துலேருந்து நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் உங்கள் மார்ஜின் லைன். அந்த மார்ஜின் லைன் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை அது ஹரிசாண்டல் லைனில் வச்சு ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தால் ட்ராக் பண்ணுற இடம்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக மார்ஜின் லைன் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வெர்டிகல் ரூலர்லையும் ட்ராக் பண்ணலாம். நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வெர்டிகல் ரூலரில் ட்ராக் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழேயும் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த ஹரிசாண்டல் ரூலரில் ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஓரத்தில் மட்டும் மார்ஜின் உருவாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் லைன் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே எழுதக்கூடியது ரொம்ப நீட்டாக நேராக இருக்கும். இதுதான் இந்த ரூலருடைய யூஸ். இந்த ரூலர் ஒரு ஸ்கேல் மாதிரி மார்ஜின் லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியா.
நம்ம இந்த எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணும்போது எப்போவுமே ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்பேஸில் தான் டைப் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா டெக்ஸ்ட்டு ஏரியா. டெக்ஸ்ட்டுனா நாம் டைப் பண்ணுற லெட்டர்ஸை தான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்பேஸில் நாம் லெட்டர்ஸை டைப் பண்ணுறோம், அதனால அதுக்கு பேர் டெக்ஸ்ட்டு ஏரியா. இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் நாம் எங்கேருந்து எழுத ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துக்கு முன்னாடி குட்டியாக கருப்பு கலரில் ஒரு லைன் காட்டும். அந்த லைனுக்கு பேர் கர்சர் பாயிண்ட், அப்படி இல்லாட்டி இன்சர்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுடைய ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். லெஃப்ட் கார்னரில் தான் ரூலர் இருக்கும், ரைட் கார்னரில் ஸ்க்ரோல் பார் இருக்கும். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு ரெண்டு பேஜுக்கு எழுதியிருக்கேன். இந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜையும் செகண்ட் பேஜையும் ஸ்க்ரோல் பண்ணி நகர்த்தி பார்க்கலாம் என்ன எழுதியிருக்கேன்னு. அதுதான் இந்த ஸ்க்ரோல் பாருடைய யூஸ். ஸ்க்ரோல்னாலே நகர்த்த முடியும், நம்ம டாக்குமெண்ட்டை நகர்த்தி நாம் எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கோம் எவ்வளோ எழுதியிருக்கோம்னு பார்க்க முடியும். அதுதான் இந்த ஸ்க்ரோல் பாருடைய யூஸ். ஒரு டாக்குமெண்ட்டில் ரெண்டு ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஒரு ஸ்க்ரோல் பார் ரைட் கார்னரில் இருக்கும், இன்னொரு ஸ்க்ரோல் பார் அந்த டாக்குமெண்ட்டுடைய முடிவில் இருக்கும், எண்டில் இருக்கும். ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்க்ரோல் பார் பேர் வெர்டிகல் ஸ்க்ரோல் பார். நம்ம விண்டோவுடைய எண்டில் இருக்கிற ஸ்க்ரோல் பார் பேர் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். சில நேரங்களில் நம்ம டாக்குமெண்ட்டில் இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் காட்டாது. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்டுடைய அகலம் அந்த ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் நம்மளுக்கு தேவைப்படாது. வெர்டிகல் ஸ்க்ரோல் பாரோட யூஸ் என்னென்னா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்ம டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணி பார்க்க முடியும். அதுவே இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரை நகர்த்தினா நம்ம டாக்குமெண்ட்டில் லெஃப்ட் டு ரைட் என்ன எழுதியிருக்கோன்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இந்த வெர்டிகல் ஸ்க்ரோல் பாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்கு பேர் த வியூ ரூலர் பட்டன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரூலர் ரெண்டு ரூலருமே டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த ரெண்டு ரூலரையும் நாம் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணும்போது மட்டும்தான் பயன்படுத்துவோம். நாம் மார்ஜின் லைன் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரூலர் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நாம் இந்த ரூலரை ஹிடன் கொடுத்துடலாம். அதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் த வியூ ரூலர் பட்டன். உங்கள் டாக்குமெண்ட்டில் ரூலர் டிஸ்பிளே ஆகாட்டி நீங்கள் இந்த வியூ பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு ரூலரும் டிஸ்பிளே ஆயிரும். அப்படி டிஸ்பிளே ஆன ரூலரை ஹிடன் பண்ணணும்னா மறுபடியும் இந்த பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணணும். இந்த வியூ பட்டன் வந்து ரூலருக்கு ஒரு ஷார்ட்கட். ரூலர் தேவைப்பட்டால் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், தேவைப்படாட்டி அதை ஹிடன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் நிறையா பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸோட அந்த லைனையும் சேர்த்து தான் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்கிறோம். ஸ்டேட்டஸ் பார் ஒரு டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜஸ் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு அந்த டாக்குமெண்ட்டை பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷனை காட்டும். இப்போ அந்த ஸ்டேட்டஸ் பாரில் பேஜ் 1 of 1 காட்டும். பேஜ் 1 of 1 நீங்கள் எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும். செகண்ட் பேஜில் இருந்தால் செகண்டுன்னு இருக்கும், தேர்டு பேஜில் இருந்தால் தேர்டுன்னு இருக்கும். ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிறது உங்கள் டாக்குமெண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ பேஜ் இருக்கோ அந்த நம்பர். பேஜ் 1 அடுத்து 0 words இருக்கும். 0 words உங்கள் டாக்குமெண்ட்டில் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தையுடைய எண்ணிக்கையை காட்டும். இப்போ நான் என் டாக்குமெண்ட்டில் ஒரு லெட்டர் கூட எழுதலை, அதனால 0 words காட்டுது. இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் செகண்ட் பேஜ் எடுத்து அந்த பேஜில் லேர்ன் கம்ப்யூட்டர் ஃபார் யுவர் பிரைட் ஃப்யூச்சர்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ அடியில் இருக்கிற அந்த பேஜ் நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பேஜில் இருக்கேனோ அதனுடைய நம்பரை காட்டும், செகண்டுன்னு காட்டுது. ஆஃப்க்கு அடுத்து மொத்தமாக எத்தனை பேஜ் இருக்கோ அந்த நம்பரை காட்டும். இந்த டாக்குமெண்ட்டில் மொத்தமாக 3 இருக்குது, அதனால 3 காட்டுது. இப்போ என் டாக்குமெண்ட்டில் வேர்ட்ஸ்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா 6 இருக்குதுன்னு 6 காட்டுது. இது மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எத்தனை வார்த்தைகள் எழுதுறீங்களோ அந்த நம்பரை அடியில் காட்டும் வேர்ட்ஸுக்கு பக்கத்தில். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் பேசிக் இன்ஃபர்மேஷனை பேஜ் அண்ட் வேர்ட்ஸ் காட்டுறதுனால இதுக்கு பேர் டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டேட்டஸ் பாரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்னு உங்களுக்கு ஒரு மெனு அப்பியர் ஆகும். எப்படி குயிக் அக்சஸ் டூல் பாரில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸை மட்டும் கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார்லேருந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் பார்லேயும் கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஷார்ட்கட் டூல்ஸை விண்டோவோட கார்னரில் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பாரில் பேஜ் நம்பரையும் வேர்டு கவுண்டையும் மட்டும்தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை ஒரு தரம் ரைட் கிளிக் பண்ணால் போதும். நான் இப்போ இதிலிருந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரையும் ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரை எனேபிள் பண்ணோன்னே இதனுடைய ஐகான் ஸ்டேட்டஸ் பாரில் வந்துருச்சு.
கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி எனேபிள் பண்ணோன்னே அது இந்த ஸ்டேட்டஸ் பாரோட ஆட் ஆயிரும். இப்போ நான் எனேபிள் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கர் மூலமாக நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ இருந்தால் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்ஸை மவுஸால் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் விண்டோ அப்பியர் ஆகும். சென்டென்ஸில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற வேர்டு மட்டும் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கும். இப்போ என்னோட சென்டென்ஸில் ஃப்யூச்சருங்கிற ஸ்பெல்லிங் ராங்காக இருக்குது, அதனால அதுக்கு அடியில் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அந்த டயலாக் பாக்ஸில் ஃப்யூச்சருக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிற வேர்டை காட்டியிருக்கும், அதை நாம் செலக்ட் பண்ணோனையே தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிற டெலீட் ஆகிட்டு கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிறது அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் எழுதியிருக்கிற சென்டென்ஸில் வேறு எந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லைன்னா குட்டியாக ஒரு ஐக்கான் காட்டும், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கம்ப்ளீட்டட்னு, அதில் ஓகே கொடுத்துடலாம். இப்போ நான் கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த சென்டென்ஸில் ஃப்யூச்சருக்கு முன்னாடி கர்சர் பாயிண்ட்டை வச்சு அந்த இடத்துல இன்சர்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்டு ஹாப்பி அப்படின்னு எழுதுகிறேன். நான் எழுதுறது இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில், ஃப்யூச்சருக்கும் பிரைட்டுங்கிற வார்த்தைக்கும் நடுவில் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த இன்சர்ட் பட்டனுடைய யூஸ். இது மாதிரி ஒரு சென்டென்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்சர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இன்சர்ட், இன்னொன்று ஓவர் டைப்பிங். வேர்ட் ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் ஓவர் டைப்பிங் மோடை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி எனேபிள் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு வேர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் கர்சரை வச்சிங்கன்னா அது இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் இந்த ஓவர் டைப்பிங் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு பிரைட்டுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கர்சர் பாயிண்டரை வச்சு சக்ஸஸ்ஃபுல்னு டைப் பண்ணுறேன். ஓவர் டைப்பிங் மோடில் நாம் ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் கர்சர் பாயிண்ட்டை வைக்கும்போது அது ஸ்கொயர் பாக்ஸ் போட்ட மாதிரி காட்டும். ஆனால் இதுவே இன்சர்ட் மோடில் இருக்கும்போது சின்னதாக ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும், கர்சர் பாயிண்ட் இருக்கும். இப்போ நான் இந்த சக்ஸஸ்ஃபுல்ங்கிற வார்த்தையை டைப் பண்ணி முடிக்கும்போது இந்த பிரைட்டுங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸை விட்டே டெலீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓவர் டைப்பிங்கை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் நடுவில் சில வார்த்தைகள் தப்புன்னா அந்த வார்த்தைகளை டெலீட் பண்ணிவிட்டு புது வார்த்தைகளை அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வார்த்தை மேலே ஓவர் டைப்பிங் மோடில் எழுதினா புது வார்த்தை ரீப்ளேஸ் ஆயிரும். இதுதான் இந்த இன்சர்ட் அண்ட் ஓவர் டைப்பிங் ஆப்ஷனுடைய யூஸ். இப்போ இந்த இன்சர்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பட்டன்ஸ் இருக்கும். அந்த அஞ்சு பட்டன்ஸை தான் நாம் வியூ பட்டன்ஸ்னு சொல்கிறோம். வியூ பட்டன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிரிண்ட் லேஅவுட். இந்த பிரிண்ட் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை தொட்டால் நம்ம ஃபைல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் காட்டும். ரெண்டாவதாக இருக்கிற பட்டன் தான் ஃபுல் ஸ்க்ரீன் ரீடர். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டில் ரெண்டு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேராகிராஃபை மட்டும் தனியாக மேலே டூல் பார், எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டுங்கிற டைட்டில் பார்லாம் வராமல் கிளியராக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ரீடருங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ரீடருடைய யூஸ் என்னென்னா நீங்கள் எழுதியிருக்கிற டெக்ஸ்ட் ஏரியாவை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியராக பார்க்கலாம். மூணாவதாக இருக்கிற பட்டன் தான் வெப் லேஅவுட். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஒரு வெப் பேஜில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த எம்எஸ் வேர்டில் ஓப்பன் பண்ணி காட்டும். நாலாவதாக இருக்கிற பட்டன் தான் இந்த அவுட்லைன் வியூ. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நான் ரெண்டு பேராகிராஃப் எழுதியிருக்கேன். இப்போ இந்த அவுட்லைன் வியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த ரெண்டு பேராகிராஃப்ஸும் முன்னாடி ஸ்டார் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் நாம் எழுதியிருந்ததுக்கு முன்னாடி மட்டும் ஸ்டார் வந்து ஹெட்டிங் போல்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் நாம் என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு அவுட்லைன் வியூ கொடுக்கறது தான் இந்த பட்டனுடைய யூஸ். அடுத்த பட்டன் தான் டிராஃப்ட் வியூ. அவுட்லைன் வியூவில் எப்படி நாம் எழுதியிருக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட் வருமோ அந்த பாயிண்ட் இல்லாமல் இந்த டிராஃப்ட் வியூவில் காட்டும். இந்த அஞ்சு வியூ பட்டன்ஸ்க்கு அடுத்து நீளமாக ஒரு பாக்ஸில் ப்ளஸ் மைனஸ் சிம்பல் போட்டிருக்கும். அந்த பாக்ஸ்க்கு பேர் த ஜூம் ஸ்லைடர். டாக்குமெண்ட்டில் லெட்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அந்த லெட்டர்ஸை பெருசு பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஜூம் ஸ்லைடரில் ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் உங்கள் ஆரோ மார்க்கை நகர்த்தலாம். அப்படி நகர்த்தினோடனே உங்கள் லெட்டர்ஸ் பெருசாயிரும். லெட்டர்ஸோட சைஸை டிக்ரீஸ் பண்ணி நார்மல் சைஸ்க்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் அதுக்கு இந்த மைனஸ் சிம்பிள் பக்கத்தில் உங்கள் ஆரோ மார்க்கை நகர்த்தணும். இந்த மைனஸ் சிம்பிள் பக்கத்தில் ஆரோ மார்க்கை நகர்த்தினா உங்கள் லெட்டருடைய சைஸ் ரொம்ப சின்னதாயிரும். நம்ம டாக்குமெண்ட்டில் நாம் எழுதியிருக்க லெட்டர்ஸோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நான் எம்எஸ் வேர்டில் நிறைய ஒர்க் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டதை லேர்னர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த எம்எஸ் வேர்டை உங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம இன்னும் நிறையா கற்றுக்க முடியும். லேர்ன் கம்ப்யூட்டர் ஃபார் யுவர் பிரைட் ஃப்யூச்சர்.